ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேண்டம் விலாக் தான் பார்க்க போகிறாங்க. பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் ஹோட்டல் எக்ஸாம் லீவ் வந்து விட்டாச்சு. லீவில் ஜாலியாக ஃபேமிலியோட எப்படி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து பார்க்கலாங்க. ஒரு சிம்பிளான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு, காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், எடுத்து வச்சிடலாங்க. சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் 3 வாரத்துக்கு மேல ஆச்சு, 20-25 நாள் ஆச்சு, இப்பதான் போயிருக்கோம். காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சலாம்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எல்லா காயுமே ஓகே, ரொம்ப விலை அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப விலை கம்மின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. குடும்பமே வந்து எங்கிட்ட உட்காந்துருச்சு காய் எடுத்து வைக்கிறேன். எதுக்கு வந்து உட்காந்துருக்க சுகஸ்தியா? வெங்காயமே இல்லைங்க, சூரத்து போயிட்டு வந்துட்டு எப்படியோ இருக்கிற பொருளை வச்சு சமாளிச்சு ஓட்டினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயம் 3 கிலோ 100, பெரிய வெங்காயம் 4 கிலோ 100. இந்த தட்டு பிடிக்கல, இன்னொரு தட்டு தான் போடணும். வீட்டுல ஒரு சந்தையே இருக்கு ஏங்கம்மா? ஆமா, இப்படி சந்தையே இருந்தா தான் அப்புறம் எல்லாத்துக்கும் பத்தும். நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இல்லையா? இன்னும் நீங்க ஸ்கூல் போனீங்கன்னா சுத்தமா பத்தாது இன்னும். ஆமா, ஸ்கூல் போனா இன்னும் பொரியல் கிரியல் எல்லாம் செய்யறதுக்கு இந்த டைம் வந்து பூஜா ஹாலிடேஸ் இருக்கு, சமாளிச்சுக்கலாம். சந்தைக்கு போயிட்டு வந்து காய் எல்லாமே எடுத்து வச்சிட்டோங்க, கவர் போட்டு எடுத்து வச்சிட்டோம். வெங்காயம் வாங்கும்போது கவர் வந்து அவங்க கொடுக்கல. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து 4-4 கிலோ வாங்கிட்டு வந்தோம், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படியே வச்சோம்னா அது வந்து சரியாக இருக்காது, தனியாக தான் பிரித்து வைக்கணும். என்னடா பிரித்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமிங்கில் சன்சியா வந்து சொன்னா, அப்பா அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்கலாம், யார் அதிகமாக பிரிக்கிறீங்கன்னு பார்க்கலான்னா சரி ஓகே அப்படின்ட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு முறம் வந்து எடுத்துக்கிட்டோம். அதிகமான பெரிய வெங்காயத்தை பிரிச்சிட்டோம்னாவே போதும், சின்ன வெங்காயம் மட்டும் இருக்கும். யாரு நிறைய பெரிய வெங்காயம் கொஞ்ச நேரத்துல பிரிக்கிறது அப்படிங்கறதான் டாஸ்க்கு. ஒன்னா ரெடியா உட்காந்துருக்காரு, குட்டி பாப்பா நடுவில் உட்காந்துருக்கா. எது, நீங்க தான் ஜெயிக்க போறீங்களா? சரி பாக்கலாம் யாரு ஜெயிக்கிறேன்னு. சன்சிதான் ஜட்ஜ், மேலறி உட்காந்துருக்கா, பிளஸ் வீடியோவும் சன்சிதா எடுக்க போறா. இப்ப பாக்கலாம். பை பை, கிட்ட போங்க. உனக்கு இது நம்மளதுல வெச்சுக்கோ, நீ எது போதுக்கு எது பண்ணிராத சுகஸ்தியா. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். அப்பா நிறைய போடுறாங்க. அம்மா குவாண்டிட்டி அதிகமா போடுறாங்க, அப்பா குவாண்டிட்டி கம்மியா போட்டாரு, பெருசு பெருசா போட்டுட்டு இருக்காங்க. அடியில வச்சிட்டு இருக்கீங்க, அடியில வச்சிட்டு இருக்கீங்க, அடியில வச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் இருக்கு, நீங்க எல்லாம் கரெக்டா பார்த்து எடுக்கணும். அம்மா ஜெயிச்சிருவாங்க. சுஸ்தி அவ்வளவுதான். இப்ப என்னங்க எடுத்துக்க முடியாது. ஆ ஆ
மிஷின் எடுத்து வாங்க. நான் பாக்க நான் நம்ப மாட்டேன் போயிருக்கோம். அப்ப எடுத்துட்டு வாங்கப்பா. நீங்க உங்களுக்கு பரிசுன்னு இருந்தா இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்க போங்க. அதை எடுத்துட்டு வாங்க. அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெயிட் மிஷின்ல தான் வெயிட் போட்டு பார்த்தோம், ஒர்க் ஆச்சு. இன்னைக்கு பார்த்து சதி பண்ணிடுச்சு, என்னோடதான் வெயிட் அதிகம். சூப்பர். எல்லாரும் எப்படியோ போட்டி போட்டோமோ என்னமோ, ஆனா வேலை முடிஞ்சிடுங்க. டக்குனு பிரிஷ்டம். நான் கூட இது பிரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ நினைச்சிட்டு இருந்தேன், காலிடுமே இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா டக்குனு 5 நிமிஷம் இருக்குமாங்க, கம்மியா இருக்கும். அதை விட கம்மியா தான் இருக்கும். டக்குனு பிரிச்சாச்சு. இப்ப ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆயிருக்கும். பிரிச்சு வச்சாங்காட்டி வேலை முடிஞ்சுது. இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து தினமும் காலையில சமைக்கும் பொழுது டென்ஷனா, சின்ன வெங்காயம் இருக்கிறது பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்கிறது சின்ன வெங்காயம், டென்ஷனா கிடக்கணும். ஒரு 5 நிமிஷத்துல ஆச்சு, ஃபேமிலியோட ஜாலியா இருந்த மாதிரி ஆச்சு. பிளஸ் அது இல்லாம டக்குனு வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆச்சு. ஓகே, இன்னைக்கு டாஸ்க் கம்ப்ளீட்டட். வின்னர் பை சுரேஷ்குமார். வச்சுக்கலாம் ஏத்தங்கோ. வச்சுக்கலாம் கிடையாது, மனசு இல்ல. பாப்பா தான் வின்னு, பாப்பா கை கொடுத்துருங்க. நாம தான் வின்னு, நாம தான் ஜெயிச்சிட்டோம். நீங்க வெச்சுக்கலாம்னு சொல்றீங்க, அதுவும் ஏத்துக்க முடியாது. இதுல வந்து முடியாதான். எடுத்து வச்சிடலாம். ஓகே. வெங்காயம் எடுத்து வச்ச டாஸ்க்கை விட எனக்கு வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கர் விசில் வரும் பொழுது குக்கர் பக்கத்தில் நிற்கணுங்க. அப்படி நின்று அந்த குக்கரை தட்டுன்னு வண்டையில் ஒரு தட்டு தட்டி விடலைனா இப்படி தான் அடுப்பு ஃபுல்லாக அந்த குக்கரில் இருக்க சாப்பாடெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுது. அது இல்லாமல் குக்கர் மேலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பாடெல்லாம் வறண்டு போயிடும். இது வந்து விசில் அடங்கும் பொழுதே வறண்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணும். அந்தளவுக்கு குக்கர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த குக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12-13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினது. இப்போ வந்து குக்கர் வந்து மாற்றணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல பிராண்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஒரு நல்ல பிராண்ட் குக்கர் வந்து வாங்கலான்னு தாங்க இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தாங்க செஞ்சேன், அரிசியும் பருப்பு சாதம். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன், அதனால் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணலீங்க. இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நல்லா வித விதையாக செய்வாங்க, ஒரு சில பேர் வந்து குலைவாக செய்வாங்க. எனக்கு வந்து ரெண்டுக்கும் நடுவில் நார்மலாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித விதையாகவும் இல்லாமல் குலையும் இல்லாமல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வாங்க, என்ன டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, இது கூட என்னென்ன கடிச்சிக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அரிசியும் பருப்பு சாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுடைய டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து நான் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்து, உருளைக்கிழங்கு வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கணுங்க. உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து செஞ்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயில் பண்ண எக்கு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து உரையூற்றி வச்சது வீட்லேயே இருக்குது, அது வந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் போட்ட தயிர் வந்து வேணும்னா வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம், வெங்காயம் போடாமல் வேணும்னா போடாமல் சேர்த்துக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து வெங்காயம் போட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க, அதனால் வெங்காயம் போட்ட தயிர் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதுதான் வந்து இன்றைக்கத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கணுங்க. அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கால் வந்து பெயினாக இருக்குதுன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் வந்து போகணும்னு சொன்னாங்க. சரி, அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வந்திருக்கேன். நானும் அப்பா ரெண்டு பேரும் தான் ஹாஸ்பிட்டல் வந்து போக போகிறோம். ஈரோட்டில் இருக்கிற சக்தி நர்சிங் ஹோம் ஹாஸ்பிட்டல் வந்து போனோம். அப்பாவுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு சவ்வு வந்து கொஞ்சம் விலகி இருக்குது, அதனால் வந்து வீட்லேயே நல்லா ரெஸ்ட் எடுக்க வந்து சொன்னாங்கங்க. சரி ஓகே அப்படின்னு அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரோடு வந்து போயிருந்தோம். ஈரோட்டில் வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு பாத்திர கடைக்கு வந்து போயிருந்தோம். என்ன திங்ஸ் வந்து வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் தான் வந்து வாங்க போகிறோம். நார்மலாக 15 குழி, அதாவது 7 குழி
ஒரு தட்டில் 7 குழி இன்னொரு தட்டில் 8 குழி இருக்கும் பார்த்தீங்களா, அது போல் சின்ன இட்லி பாத்திரம் வந்து ஒன்று வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25 குழி வந்து இருக்கிற மாதிரி பெரிய இட்லி பாத்திரம் வந்து ஒன்று வந்து வாங்கினோம். நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டோங்க. இந்த மாதிரி ஈய பொருட்கள் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கும் பொழுது வெயிட் வந்து நல்லா கனமாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா அந்த பொருள் வந்து ரொம்ப லாங் லைஃப் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் வந்து அப்பா வீட்டுக்கு ரெண்டும் வாங்கினோங்க. அந்த நடுவில் இருக்கிற தட்டைக்கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கின, வீட்டுக்கு வந்து வேணும் காயெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். அந்த இட்லி பாத்திரத்தை வந்து பேர் வந்து வெட்டி தர சொன்னோம். அந்த அண்ணன் வந்து பேர் வந்து எழுதுனாங்க, கொடுங்க நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி எழுதுறது அப்படின்னு வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டேன். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமா, உன்னால் எழுத முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி கொடுங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி தான் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நானே வாங்கி ட்ரை பண்ணேங்க. ரெண்டு பெரிய இட்லி தட்டில் பெரிய இட்லி பாத்திரம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேர் எழுதுனேன். என்ன பேர் எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா நிலா குட்டி சேனல் எழுதிட்டேனுங்க. ஆக்சுவலாக அப்பா தான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினாங்க. தம்பி பேர் ஹரிதா பேர் யாராவது எழுதலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம சேனல் பேரை எழுதுவோமே அப்படின்னு நிலா குட்டி சேனல்லே எழுதிட்டேனுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். அப்படியே பேனா வந்து பிடிச்சி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கை வந்து நல்லா பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது, டக்குன்னு எழுதவே முடியல, கையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உதற ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே இருந்தாலும் எழுதிடணும் அப்படின்னு எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நானே வந்து பேர் வந்து எழுதிட்டேன். ஒன்றே ஒன்றில் மட்டும் அந்த சின்ன இட்லி செட்டியில் மட்டும் அவங்க வந்து பேர் எழுதுனாங்க, அந்த கடைக்காரங்க வந்து பேர் எழுதுனாங்க. நான் வந்து பேர் எழுதுனது எந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் என்னால் எழுத முடிஞ்சுது. கடைக்காரங்க வந்து எழுதுனது பாருங்கள், நல்லா அழகாக எழுதியிருக்காங்க, டிசைன் எல்லாம் வந்து போட்டு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. என்னால் அந்தளவுக்கு தான் எழுத முடிஞ்சுது. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டைக்கூட வந்து வாங்கிட்டு வந்தேன். காய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தான் நான் வந்து வச்சுருக்கேன். என்னோடய ஷெல்ஃபுக்கு வந்து இந்த மூணு அடுக்கு தட்டைக்கூடையில் ரெண்டு தட்டைக்கூட வந்து வச்சா சரியாக இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த பெரிய பெரிய வடைச்சட்டியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயமெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்த வெங்காயமெல்லாம் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கேன். கீழே வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா பூனைக்குட்டி வந்து அதில் வந்து சுச்சு போயிட்டு போயிடுது, அதனால் ரொம்ப ஸ்மெல் வருது. நல்லா இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே இந்த தட்டைக்கூட வந்து வாங்கணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேனுங்க. கரெக்டாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேனுங்க. மூணு அடுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது, இதுலேயே 4 அடுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து இருந்தது, ரவுண்ட் ஷேப்பும் வந்து இருந்தது. நான் தான் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து வேணும் அப்படின்னு இது வந்து வாங்கிட்டு வந்துட்டேனுங்க. அந்த கீழ் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா கரெக்டாக கிச்சன் வந்து உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் மற்றபடி எந்த பொருட்கள் வந்து போட்டு வைக்கிறனாலும் போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஷெல்ஃப் வந்து வாங்கிட்டு வந்துட்டேனுங்க. பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் போட்டு வைக்கிற காய்கறிகள்லாம் போட்டு வச்சிட்டோம்னா மண் ஏதாவது இருந்தாலும் குப்பை ஏதாவது இருந்தாலும் கீழே வந்து விழுகாது, இந்த பேப்பர்லேயே இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பெரிய வெங்காயம், அதாவது இந்த பெரிய வடைச்சட்டியில் இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் எடுத்து இந்த தட்டைக்கூடையில் வந்து போட்டு வச்சிடறேன். ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அந்த இடமும் வந்து நீட்டாக இருக்குங்க. க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே ஷெல்ஃபில் மூணு ரேக்கையும் வந்து வச்சோம்னா பொருள் வந்து எடுக்க முடியாதுங்க, என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் ரெண்டு ரேக் மட்டும் இருக்கிற மாதிரி இப்படி வந்து வச்சுட்டேன். இன்னொரு ரேக் வந்து நார்மலாக இங்கே வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து தெரியும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, ஒரு 200 ரூபா செலவு தான், பட் இந்த இடமும் வந்து நீட்டாகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங்கும் ஈஸியாகிடுச்சு, பொருட்களும் வந்து பூனைக்குட்டிகிட்டு இருந்து காப்பாற்றி இதில் வந்து வச்சிடலாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈரோடு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் வீட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேனுங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன். பால் காய வச்சுட்டு பாவக்காய் புளிக்குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கேனுங்க. சாதமும் வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டு எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஃபிலிம் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. சமையல் வேலையை செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா படம் முடிஞ்சு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். படத்துக்கு போனால் அப்படிங்கிறதுக்காகவே பாப்பா ரெண்டு பேரும் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. என்னாச்சு குக்கர் முடி கழுவ முடியலையா? குக்கர் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா விசில் வர மாட்டேங்குது. பேசாமல் இரு, இன்னொரு ஒரு வாரம் அடுத்த வாரத்தில் போய் புது குக்கர் வாங்கிக்கலாம். ஓகே இங்கே கழுவிட்டியா பாத்திரம் எல்லாம்? ஓகே எல்லாம் க்ளீன். இங்கே தள்ளிக்க ஏண்டா வீடு குட்டுற இடம் என்ன? இன்னைக்கு வாலண்டியரை வந்து வேலை செய்து செஞ்சியா? அதிசயம் என்ன? கூட்டி இருக்கிற வீட்டு இடத்த கூட்டுறேன் நீ குப்பையை போடுறதுக்கு. வீடு கூட்டி தான் இருக்கு, நீ ஒன்னும் கூட்ட வேண்டாம். கூட்டுறையா? சரி கூட்டு, வாசல் போய் கூட்டு போ. வாசல் கூட்டு, இது வாசல் கூட்ட சீமாரி இல்ல, வாசல் கூட்ட சீமாரி எடுத்துட்டு போ. சரி கூட்டு கூட்டு கூட்டு.
கூட்டி குப்பையெல்லாம் வெளியில தள்ளணும். என்ன வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு இருக்க? கூட்டி வெளியில தள்ளு. ஆ, வெளியே தள்ளு. ஓகே, ஜாக் வேற வந்து நிக்கிறான். ஆ, அப்படி கூட்டி வெளியே தள்ளு. சூப்பர், செம. கூட்டி பழகு சன்சிகா. வைக்க இடம் இல்லையா? கீழே கமுத்து, கீழே கமுத்திரு. டைம் மணி 4, சீக்கிரம் 6 மணிக்கு படம் போட்டுருவான். டக்குன்னு கிளம்பணும். ஓகே.